அண்மை செய்தி முல்லை பெரியாறு அணைக்கு மத்திய பாதுகாப்பு படையை நிறுத்த உத்தரவிடக் கோரி மனுவானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரிடம் தகவல்களை கேட்கலாம். யோகேஸ்வரன், உச்சநீதிமன்றத்தில் என்ன மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு? ராஜலட்சுமி, இந்த முல்லை பெரியாறு அணை விவகாரம் என்பது தமிழகத்திற்கும் சரி கேரளாவிற்கும் சரி இந்த இரண்டு மாநிலங்களுக்குமே சேர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த வழக்கு விசாரணை என்பது ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு புதுவிதமான மனுக்கள் என்பது உச்சநீதிமன்றத்தில் இந்த முல்லை பெரியார் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் முல்லை பெரியார் அணைக்கு மத்திய பாதுகாப்பு படையை பாதுகாப்பு பணியில் நிறுத்த கோரி ஒரு உத்தரவு ஒன்றை மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று மேலூர் எட்டிமங்கலத்தைச் சேர்ந்த ஸ்டாலின் பாஸ்கர் என்பவர் ஒரு உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அவர் என்ன குறிப்பிட்டு இருக்கிறார் என்றால், 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த முல்லை பெரியார் அணை என்பது தற்போது வலுவாக இருக்கிறது. இதனை ஏற்கனவே மத்திய அரசும் கூட உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் கேரள மாநிலத்தில் உள்ள சில அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாமல் சில கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த முல்லை பெரியார் அணையுடைய பாதுகாப்பு இல்லை, நீர் அதிகமாக தேங்கினால் அணை உடைந்து விடும் என்ற தேவையற்ற கருத்துக்களை எல்லாம் அதிக அளவுல பரப்பி வருகிறார்கள். அதே நேரத்துல தமிழக நீர்வளத்துறை சார்ந்த அதிகாரிகளை கேரள காவல்துறையினர் முல்லை பெரியார் அணை பகுதிகளுக்கே விட மறுக்கிறார்கள். அணையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கோ அல்லது ஆய்வு செய்வதற்கோ ஏதேனும் பணிகளுக்காக தமிழக அதிகாரிகள் செல்லக்கூடிய பட்சத்துல கேரள காவல்துறையினர் அவர்களுக்கு உள்ளே நுழைவதற்கு கூட அனுமதியை மறுக்கிறார்கள் என்பதை எல்லாம் இந்த மனுவில் மேற்கோள் காட்டியிருக்கிறார். மிக முக்கியமாக தற்போதைய நிலையில முல்லை பெரியாறு அணையினுடைய பாதுகாப்பு என்பது கேரள அரசுடைய நடத்தை மற்றும் கேரளாவை சேர்ந்த சிலருடைய நடத்தைகளின் காரணமாக கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆகவே இந்த முல்லை பெரியார் அணையை நம்பியிருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி தமிழகமும் சரி பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு என்பது தற்போது முல்லை பெரியார் அணைக்கு தேவைப்படுகிறது. ஆகவே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்து மத்திய அரசிற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட வேண்டும். அந்த உத்தரவை பொறுத்த மட்டுமே முல்லை பெரியார் அணையுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய பட்சத்துல மத்திய பாதுகாப்பு படையின் பெரியார் அணையில பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துவதற்கு ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். சமீப நாட்களுக்கு முன்னதாக, அதாவது கடந்த அக்டோபர் 27, 28 ஆகிய தேதிகளில் இதே போன்று ரசூல் ராய் என்பவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் அந்த முல்லை பெரியார் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் கூட மத்திய அரசு தெளிவாக குறிப்பிட்டிருந்தார்கள், தற்போதைய சூழ்நிலையில முல்லை பெரியாரோட அணையுடைய பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்படக்கூடிய வகையில் தான் இருக்கிறது, எந்தவித அச்சமும் தேவையில்லை என்பதை எல்லாம் உச்சநீதிமன்றத்துல தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில கேரள அரசும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிலரும் இந்த முல்லை பெரியார் விவகாரத்துல பல்வேறு குழப்பங்களையும் வீண் வதந்திகளையும் பரப்பி வருகிறார்கள். ஆகவே அணையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் மத்திய பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு என்பது முல்லை பெரியார் அணைக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய தினத்தில் இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் தான் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விவரங்கள் என்ன என்பதெல்லாம் நமது அன்றைய தினத்தில் புரிந்து கொள்ள முடியும். ராஜலட்சுமி. யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.